கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலேயும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த சமூகத்தை நமக்கு அதிகமாக கொடுத்து அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த வேளையிலேயும் ஒரு நிமிடம் நாம் தலை வணங்கி அந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாகும். இந்த வேத வசனங்கள் அருளப்பட்டதனுடைய நோக்கம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை நிறைவேற்றி கொடுக்கும்படியாகும். கர்த்தருடைய அறிவை நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக இந்த வழியில் கர்த்தருடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வழிக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழியிலேயும் கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய வேதம் ஆண்டவரே சிறந்ததாக இருக்கிறபடியினால கர்த்தாவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை வல்லமிழ வார்த்தைகளாக இருக்கிறபடியினால நீர் அனுப்புகிற அந்த காரியத்தை அது செய்து முடிக்க வல்லது என்று இந்த வழி நாங்கள் அறிக்கை பண்ணி ஜபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அந்த வேத வார்த்தைகளை ஆண்டவரே இயேசுவே நாங்கள் கர்த்தாவே அதிகமாக எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வர கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முற்றிலுமாய் ஆண்டவரை செயல்படுத்தி முடிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கர்த்தாவே வசனங்களை எங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அதை விட்டு எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான தலைப்பு, அநாதி தேவனின் அன்பின் திட்டங்களும் மாறாத தீர்க்க தரிசனங்களும். நம்முடைய அநாதி தேவனின் அன்பின் திட்டங்களும் அவரது மாறாத தீர்க்க தரிசனங்களும். வெளிப்படுத்தல் 21:3 முதலாவதாக வாசிப்போம். சொல்லுகிற வசனங்களை வாசிக்கக்கூடியவர்கள் உதவி செய்யும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். இது வெளிப்படுத்தின விசேஷத்தில், அதாவது உலகத்தினுடைய கடைசி நடக்க போகிற காரியங்களை குறித்து சொல்லப்படுகிற வழியில் இப்படிப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தேவனாக இருப்பார், அவர் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார் என்று இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம்? நம்முடைய தேவன் யார்? அவர் மனுஷர் மத்தியிலே உலாவி வாசம் பண்ணி அதை அவர் தன்னுடைய இடமாக கொள்கிறார். மனுஷர் வாசம் பண்ணுகிற இடத்தை தேவன் தன்னுடைய வாசஸ்தலமாக வைக்கிறார். இதுதான் நம்முடைய தேவனுடைய நோக்கம். நம்மை குறித்த அந்த அநாதி தேவன் ஆதியிலிருந்து உலகத்தை உண்டாக்கினதிலிருந்து முடிவு மட்டுமாக உலகத்தினுடைய முடிவில்லை கடைசி வரைக்குமா, கடைசி என்று சொல்லப்படும்போது அது நித்தியம், நித்தியம் அப்போ தான் ஆரம்பிக்கிறது. அவ்வளவு நாட்களாக ஆதி முதல் அந்தம் வரைக்கும் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். இதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. இதற்காக காலங்களிலே சில தீர்க்க தரிசனங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களை அவர் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறார். இன்னமும் காரியங்கள் நிறைவேறும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். முதலாவதாக இப்பொழுது நாம் ஆதியில் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின வேளையில் கர்த்தர் அவர்களை எந்த நோக்கத்தோடு கூட உண்டாக்கினார், அவருடைய திட்டத்தை நாம் எப்படியாக அதில் பார்க்கிறோம் என்று முதலாவதாக கவனிப்போம். ஆதியாகமம் 3:8 பார்க்கிறோம். அவருடைய முதலாவது திட்டம் முதல் மனிதனிடத்தில், அவருடைய சிருஷ்டிப்பினிடத்தில். 3:8, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தேவன் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள்.
தேவன் தோட்டத்தில் உலாவுகிற சத்தம் எதற்காக? ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்கினார். எதற்காக? உலகத்தை சிருஷ்டித்தார், பூமியை உண்டாக்கினார், சர்வத்தையும் அவர் சிருஷ்டித்தார். அந்த ஆதாமுக்காக தான். அந்த ஆதாமை எதற்காக சிருஷ்டித்தார்? ஆதாம் இவ்வாளை அவர் உலாவி வருவதற்காக, அவர்களோடு கூட அவர் அந்த அன்பின் ஐக்கியத்தை வைப்பதற்காக. ஆண்டவர் அந்த நாட்களிலேயே அவருடைய அனாதி திட்டம் என்னவா இருந்தது? மனுஷரோடு கூட அவர் சஞ்சரிக்கும்படியாக. ஆனால் இந்த தேவனுடைய அந்த அன்பின் திட்டம் மனுஷனுடைய மீறுதலினால அது தன்னுடைய நோக்கத்தை முற்றிலுமாக நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய அன்பின் இருதயத்தை மனிதன் உணர்ந்து கொள்ளவில்லை. முதல் மனிதன் ஆதாம் இவள் கர்த்தருடைய அந்த அவருடைய அன்பின் இருதயத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் தம்மோடு கூட நாம் சஞ்சரிக்கும்படியாக, வாசம் பண்ணும்படியாகத்தானே இந்த இடத்தை நமக்கு கொடுத்தார். அவருடைய அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் மிகவும் லேசாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனுடைய தண்டனையை அவர்கள் எடுக்க வேண்டியதாகிறது. ஆகையினால இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த பாவம் உள்ளே பிரவேசித்த உடனே அவர்கள் போய் தங்களை ஒழித்து கொள்ளுகிறார்கள். அந்த வேளையிலேயும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 8வது வசனத்தில் 9வது வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? நடந்த விஷயம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அந்த அவருடைய அன்பின் இருதயம் ஒரே நிமிஷத்தில் அவங்களுக்கு ஆதாமை அதாவது நான் அழுத்து போட்டிருக்கலாம், ஆதாமை அழுத்து போட்டிருக்கலாம். நான் இவ்வளவோ கஷ்டப்பட்டு உலகத்தை உண்டாக்கி உனக்காக இவ்வளவோ செய்தேனே, நீ ஒரே நேரத்தில் ஜஸ்ட் கொஞ்சம் சிந்தனைக்கு கூட இடம் கூடாதபடிக்கு மீறி போட்டாயே என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவனை கடிந்து கொள்ளுகிறதை நாம் முதலாவதாக பார்க்கவில்லை. எங்கே இருக்கிறான்னு கேட்குறார். ஆதாமே நீ எங்கே இருக்க? ஏன் அவருடைய இருதயத்தில் ஆதாமோடு கூட அவர் வைக்க வேண்டும் என்று இருந்த அந்த ஐக்கியம், அவரோடு கூட வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை தொடர்ந்து அவனை கர்த்தர் எப்படியாகிலும் திரும்பவும் அந்த ஐக்கியத்திலே கொண்டு வர வேண்டும் என்றுதான் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். நாம் இன்னும் கடந்து போகிறோம், தொடர்ந்து அதை பார்த்தால் நமக்கு நேரமாகும். ஆகினால இந்த வேளையில் இதோடு கூட அதை நிறுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் எப்படியும் அந்த மீட்பின் திட்டத்தை மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகுக்கு தருகிறார். ஆதாம் கர்த்தரை விட்டு விலகினாலும் அவருடைய அந்த திட்டத்தை ஆதாம் நிறைவேற்றாவிட்டாலும் ஆதாமுடைய தலைமுறையில் 7வது தலைமுறையில் வந்த ஏனோக்கு அவருடைய இருதயத்தில் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம். மனிதன் தேவனோடு சஞ்சரிக்க வேணும், தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேணும் என்று சொல்லி மனிதனுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்தும் ஒரு வாஞ்சை உண்டு. மனிதனுடைய இருதயத்துக்குள்ளாகவும் ஒரு வாஞ்சை உண்டு. அதே வழியில் தேவனும் மனுஷன் மத்தியில் உலாவணும், மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கும் ஒரு வாஞ்சை உண்டு. அந்த இதய தோட்டத்தை நாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக மனுஷனுக்காக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய தேவன் நாம் கஷ்டப்படணும் என்று சொல்லியோ இல்லை நம்ம ரொம்ப பாடு அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறது இல்லை. சில வேளைகள் அந்த கஷ்டங்களும் பாடுகளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுனால அனுபவிக்காதே ஒழிய மற்றபடி தெய்வன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்ம கொடுப்பதெல்லாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். இந்த இடத்திலையும் நாம் பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனோட சஞ்சரிக்கிறான். அடுத்து நம்ம பார்க்குறோம் அந்த சரித்திரத்தை அப்படியே பார்த்து கொண்டு போனால் நோவாவும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நோவை தெரிந்து கொள்ளும் பொழுது அதன் பின்பாக அவர் என்ன செய்கிறார்? நோவனுடைய சந்ததிக்கு பின்னால் வருகிற ஒரு கூட்டம் ஜனம் அவரை சேவிக்கும்படியாக வரும். அவர்களோடு கூட அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களோடு கூட தான்
வாசம் பண்ணலாம், அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தலாம் என்ற ஒருவர் அவர் நோவாவை அழித்திருக்கலாம். ஏன்னா எல்லாரையும் அழிக்கிறது ஆண்டவரால் முடியும், ஆனால் நோவாக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. தொடர்ந்து பார்க்கணும்னா ஆபிரகாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், அவனுக்குள்ளாக ஒரு பெரிய சந்ததி அவர் பார்க்கிறார். யாக்கோபை ஆண்டவர் வழி நடத்துகிறார். யாக்கோபனுடைய சந்ததி தான் இஸ்ரவேல் ஜனங்களாக வருகிறார்கள். ஆகினால தேவன் ஆதாமை படைத்த அந்த பரிபூரண நோக்கம் நிறைவேறாவிட்டாலும் தொடர்ந்து எப்படியாகிலும் மனுஷனோடு கூட அவர் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்கு அவர் திரும்ப திரும்ப அவர் அதை திட்டங்களாக வகுத்து கொண்டே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இதை இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, நிலைநாட்டுகிறாங்க. யாத்திராகமம் 25 முதலாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 25:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவரிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. 8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 8 நாம் பார்க்கிறோம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. தேவன் எகிப்து தேசத்தில் இருந்து யாக்கோபினுடைய புத்திரரை பிரித்து கொண்டு வருகிறார். இன்னும் அவருடைய மனதில் என்ன இருக்கு, தனக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தோடு கூட நான் வாசம் பண்ண வேண்டும், மனிதனோடு கூட நான் ஐக்கியப்பட வேண்டும், மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும், அதற்காக பிரித்தெடுத்த ஒரு கூட்டம் ஜனம். கர்த்தர் இதையே தன்னுடைய நோக்கத்தில் வைத்து கொண்டே இருக்கிறார். திட்டங்களின் மேல திட்டத்தை ஆண்டவர் திட்டிக் கொண்டே இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் 8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்போ ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஜனங்கள் மத்தியிலே உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு தேவன் கட்டளையிடுகிறார். இது நாட்கள் ஜனத்தோடு கூட தான் அவரை அவருடைய மனம் இருந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் பிரத்யட்சமாக இல்லை. இந்த இடத்துல நாம் குறிப்பாக பார்க்கிறோம், அவருக்கு ஜனங்கள் மத்தியிலே உலாவி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். லேவியர் ஆகமம் 26:6-11 நாம் பார்ப்போம், தேவன் எதற்காக அவருடைய ஜனத்தின் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். லேவியர் ஆகமம் 26 தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், உங்களில் 5 100 துரத்துவார்கள், உங்களில் 100 10,000 துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன், போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்தை இடம் உண்டாக்கும்படி பழையது விலக்குவீர்கள், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. இந்த இடத்திலையும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மக்களே இருந்து இந்த நன்மைகளை செய்வேன் என்று சொல்லி 11:12 நாம் பார்க்கிறோம், உங்கள் நடுவிலே நான் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இந்த வழியிலேயும் கர்த்தர் அப்படியாக தன்னுடைய ஆசீர்வாதங்களின் நிறைவை தம்முடைய ஜனத்துக்கு சொல்லுகிறார். 26:1 நாம் அதை பார்க்கிறோம். ஆகினாலும் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வாசித்து கொண்டு போனால் நேரமாகும். அதனால் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நம்ம குறித்தால் பார்த்த பாருங்க, 7 உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள்,
அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், உங்களது 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். 9 வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் மேல் கண்ணோக்கம் ஆயிருந்து உங்களை பகலுகவும் பெருகவும் பண்ணுவேன். 10 வசனத்தில், போன வருஷத்து பழைய தியானத்தை சாப்பிடுவீர்கள். 6 வசனத்தில் பார்க்கிறோம், தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு நடக்கும்போது கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ண. எல்லா ஆசீர்வாதங்களும் நான் இதுக்கு முன்பாகவும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. 5 அதிகாரத்திலேயே நாம் பார்க்குறோம் பாருங்கள், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். அந்த திராட்சை பழம் திரும்பவும் நாம் பறிக்கிற வரைக்கும் அந்த நடுவில் ஒரு பிரேக் இல்லை. ஆண்டவர் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பார். 4 வசனத்தில், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமியின் தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கருகளையும் கொடுக்கும். இது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லி நான் உங்கள் மத்தியிலே உலாவேன், நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் இதற்காக நான் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போமானால், யாத்திரையாகவும் 25-22 வசனத்தில் கர்த்தர் மோசியை பார்த்து சொல்கிறார். யாத்திரையாகவும் 25-22 வசனத்தில், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேரூபின்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். அந்த கிருபாசன தண்டையில் இருந்து நான் அன்னோடு கூட பேசுவேன் என்று மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசிரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும், நான் அந்த இடத்துல வாசம் பண்ணுவேன். அந்த கிருபாசனத்திலிருந்து நான் உன்னோடு கூட பேசுவேன். எபிரேயர் 4 அதிகாரத்தில் இதே போல நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 4:16, புதிய பாட்டு காலத்தில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும், தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். தேவன் ஆதியில் எப்படியாக இஸ்ரேல் புத்திரர் மத்தியில் இருந்து உலாவி அவர்கள் தேவனாக இருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்க விரும்பினாரோ, இந்த நாட்டில் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற வேளையிலேயே நாம் ஒவ்வொருவரும், மோசே மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நாம் போவதற்கு, அவரை அப்ரோச் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை, அந்த ஒரு காரியத்தை நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார். கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாக ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும், இரக்கத்தை பெறவும், தேவனுடைய இரக்கம், அவருடைய பதில்களை பெறவும், அவருடைய ஞானமான ஆலோசனைகளை பெறுவதற்கு, அவருடைய ஒத்தாசையை பெறுவதற்கு அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற கிருபாசனத்து அண்டையில் நாம் தைரியமாக போக முடியும். எந்த வேளையிலையும் கர்த்தர் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை நம்முடைய குறைகள் இருந்தாலும் கூட அவருடைய சமூகத்தை நம்ம அறிக்கையிட்டு அவரோடு கூட ஒப்புரவாகிற வேளையில் கர்த்தர் அவருடைய சமூகத்தை அதிகமாய் நமக்கு தருகிறார். நம்முடைய தேவன் நம்மை தள்ளி விட மாட்டார். ஆகினால ஏனென்றால் அவருடைய இருதயமே நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம் மத்தியில் இருக்க வேண்டும், நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிற திட்டமாக இருக்கிறது. ஆகினால் இந்த இடத்துல மோசே இடத்துல அவர் சொல்லுகிறது போல நம்மிடத்துலையும் சொல்லுகிற அந்த கிருபாசன தண்டையில் அந்த நாட்களே மோசே மகரணம் நெருங்க முடியும், ஆசாரியம் நெருங்க முடியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு ரத்தம் தெடுக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிரியராக மாற்றி இருக்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த சரித்திரத்தில் 1 Samuel 7:7, 12:13 வசனத்தில், தாவீது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், அவர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போதும் கானான் தேசத்தில் இருக்கிற வழியிலேயும் அந்த வனாந்திரத்துக்குள்ள கர்த்தர் அவர்களோடு கூட உலாவி கொண்டு இருக்கிறார். அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. 2 Samuel 7:7 வசனம், நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில்
ஒரு கோத்திரையாக நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னது உண்டோ? இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், தாவீது நாத்தான் இடத்துல சொல்லுகிற தேவனுடைய அந்த இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ராஜா முதல் வசனத்திலே வாசிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்க தரிசி ஆகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். ஆயினால் தாவீது தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிற நாத்தானிடம் சொல்லுகிறார். அப்படி கர்த்தர் நாத்தானிடத்தில் திருவமாக தாவீதுக்கு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். அதில் 11வது வசனம் நம்ம அந்த குறிப்புக்குள்ளாக நம்ம போகலாம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாரவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 12 உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது இடத்துல, நீ எனக்கென்று ஆலயத்தை கட்ட வேண்டாம், ஆனால் உன்னுடைய குமாரன் எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி. அந்த இடத்துல கர்த்தர் விரும்புகிறார் ஒரு ஆலயத்தை தன கட்டவன் அந்த இடத்துல தன்னுடைய பிரசன்னத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால்தான் தாவீது சொல்ல, உன்னுடைய மகனுடைய கர்ப்ப பிறப்பாக இருக்கிற ஒரு மகன், அவனிடத்துல அவன் எனக்காக இந்த நாட்டில் ஒரு ஆலயத்தை கட்டுவான் உன்னுடைய மரணத்துக்கு பிறகு என்று சொல்லுகிறார். அந்த ஆலயத்தை சாலமோன் கட்டி, சுருக்கமாக நாம் அதை பார்க்கலாம். சாலமோன் கட்டி முடித்த பிறகு 1 ராஜாக்கள் 8:10-11 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8:10-11 அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. பாருங்க, கர்த்தர் சொன்னார், உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் என்ன செய்வான், எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான். அந்த ஆலயத்தை அவன் கட்டின பிறகு கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் அந்த இடத்துல வந்து இறங்குறது. ஷெக்னாவின் மகிமை, ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாத படிக்கும் அந்த மகிமை அந்த இடத்துல வந்து இறங்கினது என்று நாம் பார்க்கிறோம். அதனால் கர்த்தர் அந்த இடத்துல தன்னுடைய ஜனத்தோடு கூட, தன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தனக்கு கீழ்ப்படிந்து சாலமோன் கிரியை செய்யும்போது, தாவீது தன்னிலே அன்பு கூர்ந்து அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் இருக்கும்போது அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி அவருடைய பிரசன்னத்தையும் அந்த இடத்துல கொடுக்கிறார். அந்த சீக்காவின் மகிமை அந்த இடத்துல வந்து இறங்குகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதற்கப்புறம் என்ன ஆச்சு? தேவாலயம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அநேக ராஜாக்கள் எழும்பினார்கள். ரெகோபயம் காலத்தில் அவனுடைய சீஷாக் என்ற ஒரு எகிப்தின் ராஜா வந்து தேவாலயத்தில் இருக்கிறதையெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போகிறார். அது பின்பாக வந்த ராஜா ஆசா திருவமாக எல்லாவற்றையும் வாங்கி அதில் வைக்கிறார். அப்படி நம்ம அநேக மனசு வரைக்குமாக பார்க்குறோம், ஆலயத்தில் இருக்கிறதை கொள்ளையடிக்கிறது, விக்கிரகங்களுக்காக அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறது, ஆலயத்தை கவனிக்காமல் போகிறது, இப்படியெல்லாம் நடக்க. ஆனால் கடைசியாக மனாசையினுடைய பேர யோசியா அவருடைய காலத்தில் திருவமாக பழுது பார்த்து கட்டி திரும்ப ஒரு மறுமலர்ச்சி வருகிற தேவாலயத்தில். ஆனால் அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி முழுவதுமாக விக்கிரகங்களுக்கு பின்னால் போகிறார்கள். இந்த வேளையில் ஆண்டவருடைய வேதனையை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 8:6 நாம் படிப்போம். மன தெரியும், எசேக்கியேல் 8:6
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார் என்றார். 10:12 நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவறுப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தன. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவனவன் தன்தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், 15-16 வசனங்களில். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். பாருங்க, இதுதான் கர்த்தர் அந்த தேவாலயத்திலே பார்க்கிற ஒரு காட்சி. அதே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஜனங்களை விக்கிரகங்களின் பின்னால் போகிறாங்க, கர்த்தரை மறந்தார்கள், கர்த்தருக்கு முதுகை காட்டி அவர்கள் சூரியன் சொல்லும்போது உலகிக காரியங்கள், உலகத்தை தேடி அது பின்னால் போகிறார்கள். சொல்லப்போனால் அவங்க விக்கிரகத்தையும் இந்த உலகிய காரியங்களையுமே அவங்க வர்ஷிப் பண்ணி கொண்டு இருந்தார் என்று சொல்லலாம். இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் ஆண்டவர் கர்த்தருடைய ஜனத்தை சத்ருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. 586 பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் வந்து தேவாலயத்தை இடித்து அதை சின்னபின்னமாக்கி ஜனங்களை சிதறடிக்கிறார். கர்த்தருடைய ஆலயம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. கர்த்தர் பொறுமையாக காத்திருந்தார். ஆனாலும் இந்த தருணத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் மிகவும் கோபம் கொண்ட வேதனையோடு கூட தம்முடைய ஜனத்தை விட்டு விலகுவதை காண்கிறோம். அதையும் இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 10:4 வசனம் பாருங்க. அவர் சிதறடிக்கிறதுக்கு முன்பாக இந்த அருவறுப்புகளை பார்த்த உடனே 4:14 கர்த்தருடைய மகிமை கேரூபினின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமின் பிரகாரத்தினால் நிரம்பிற்று. 18 வசனம். அவை கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேரூபின்களின் மேல் நின்றது. 11:23 கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. பாருங்க, கர்த்தருடைய மகிமை அந்த இடத்த விட்டு அகன்றுச்சு. எங்கே விக்கிரகம் உண்டோ, எங்கே உலகிகம் உண்டோ அந்த இடத்துல ஆண்டவர் இருக்க முடியாது. வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனாலும் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய கற்பனைக்கும் அவருக்கு அருவறுப்பானதையும் செய்கிற இடத்துல தேவனுடைய மகிமை இருக்க முடியாமல் போயிற்று. ஆகினால் தான் கர்த்தர் சத்துருக்கனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறா என்று பார்க்கிறோம். சத்துருக்கனுடைய ஒப்பு கொடுப்பேன், ஆனாலும் திரும்பவும் அவருடைய திட்டம் நிறைவேறுகிறது. ஜனங்களை இதோடு விட்டேன் என்று விடலை. தம்முடைய ஜனத்துக்காக மறுபடியும் கர்த்தர் இறங்குகிறார். எப்படி இறங்குகிறார் என்று சொன்னால், கர்த்தர் கிறிஸ்துவுக்கு முன்பாக 516 சிறுபாவியின் மூலமாக தேவாலயத்தை திரும்பவுமாக கட்டும்படி கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். ஆகஸ்ட் 2 உண்மையாக அந்த திருக்கசனங்களை படிக்கும்போது கர்த்தருடைய இருதயம் இவ்வளவு தூரம் மனிதனுக்காக வேதனைப்படுமோ, அவர் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு
கர்த்தர் எவ்வளவாக தீர்மானம் உள்ளவராய் இருக்கிறார் என்று கூட நாம் அதை பார்க்கலாம். சகரியா 6:6 சாரி. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். 9 செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்து கஸ்துபரம் போட்டது, அவன் கைகளை அதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று அறிவாய் என்றார். தொடர்ந்து பார்த்தா அதனுடைய தீர்க்க தரிசனங்கள் தான் இருக்கும். ஆக எழுதின தீர்க்க தரிசனத்தில் நாம் பார்க்குறோம் கொஞ்சம் விளக்கமாக 2:3-5 நாம் பார்க்கிறோம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கோள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், எனக்காக இந்த வேலையை செய்து முடிப்பீர்கள். கர்த்தர் இவ்வளவாக சிறுவபலை பலப்படுத்துகிறார், யோசுவாவை பலப்படுத்துகிறார். ஏன்னா அவருக்கு அந்த ஆலயம் கட்டி தீர்க்கப்பட வேண்டும். எவ்வளவோ வித்தியாசமான சூழ்நிலைகள், எவ்வளவோ எதிர்ப்பின் சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் செருபாபேலின் கரங்களை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு தீர்மானமாக இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனத்தின் மத்தியிலே அவர் தங்க வாசம் பண்ண விரும்புகிறார் என்ற இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த தேவாலயம் நாட்கள் போக போக பழுதுபடுகிறது. இந்த தேவாலயத்தை குறித்து ஒரு சிறப்பு என்னவென்றால், சாலமன் கட்டின தேவாலயத்தில் இருந்த அவ்வளவு ஒரு மேன்மை, அந்த அதாவது கட்டிட பிரகாரமாக சாலமன் எவ்வளவோ அதை நேர்த்தியாய் செய்திருந்தார். ஆனால் சிறுபாவியல் காலத்தில் அவர்கள் சிறைப்பட்டு போய் திரும்பி வந்த நாட்களிலே அவர்களுக்கு அவ்வளவு பொருள் கிடையாது. ஆகினால் இந்த ஆலயம் அவ்வளவு மேன்மையானதாக உலக பிரகாரமாக இல்லை. அவங்க அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக உபயோகித்த பொருட்கள் எதுவும் அவ்வளவு ஒரு உன்னதமான பொருட்கள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால், முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று இருக்கு. 9:2-9 படித்து பார்ப்போம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனலின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சேனலின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளும்படியாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய ஜனத்தின் மத்தியிலே இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்துல தெளிவாய் ஆண்டவருடைய மனதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த ஆலயத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேற்றி ஏறுவது தன்னுடைய காலத்தில் அந்த ஆலயத்தை இன்னும் செம்மைப்படுத்துகிறார். ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரு ரகசியத்தை நாம் பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்தனுடைய காலம் வந்துவிட்டது. இப்போ வேறு வாழ்ந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் ஒரு நாளாக அவர் என்ன செய்கிறார், அந்த ஆலயத்துக்குள்ளாக போய் அவர் தொழுது கொள்ளவில்லை. ஆலயத்தினுடைய பிரகாரங்களில தான் அவர் சப்பனி அவர் மற்ற பிணியாண்டுகளை சந்தித்தது, கர்த்தருடைய உபதேசத்தை செய்தது எல்லாம் அந்த ஆலயத்தின் பிரகாரங்களில் தான். அந்த ஆலயத்துக்குள்ளாக போகவில்லை. ஏனென்றால் இந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இல்லை, தேவனுடைய மகிமை இல்லை. இதனுடைய கருத்தை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சரித்திரத்தில் பார்ப்போமானால், மத்தேயு 9:29 நாம் புதிய பாட்டு காலத்துக்குள்ளாக கடந்து வருகிறோம். அதை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 1:29
இன்னும் ஒருவர் ஏசாயா 8:10 படிங்கிறது. தீர்க்கதரிசின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேற்றும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. தேவதூதன் யோசேப்பு நடத்துல சொல்லும் போது சொல்லுகிறார், தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி. ஏசாயா 8:10 குறித்து கொண்ட பிறகு படியுங்க. அதில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஏன்டா இயேசு கிறிஸ்துவை தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்புகிறார். கையால் செய்யப்பட்டதான ஆசரிப்பு கூடாரமோ தேவாலயங்களோ ஆண்டவருடைய நோக்கத்தை தீர்மானத்தை முழுதுமாக நிறைவேற்ற முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அந்த மாறாத அவருடைய நோக்கம் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஏசாயா 8:10 நாம் பார்க்கிறோம். இதற்கும் மேலாக நாம் பார்க்கிறோம் யோவான் 2:19-21 மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. தேவன் ஒவ்வொரு அசைவையும் உண்டாக்குறது. யோவான் 2:10 அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். பாருங்க, தான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான ஒரு ரெவலேஷன். இயேசு கிறிஸ்துவே அங்கே ஆலயமாக வருகிறார். அந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் அதை திரும்ப 3 நாட்களில் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அவங்க யோசித்தாங்க, 20 கட்டின ஆலயம் 46 வருஷம் ஆயிடுச்சு, அதை எப்படி 3 நாளுக்குள்ள கட்டுவார்? அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் நம்ம வேதத்தை ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் பார்த்து கொண்டுட்டு போமோன்னா நமக்கு அது புரியும். தேவன் நம்மோடு கூட, உங்கள் மத்திலே உலாவி, ஜனங்கள் மத்திலே உலாவி அவர்களை தேவனாயிருப்பேன் என்று சொன்னவர். தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அவர்களை எல்லா காரியங்களையும் சம்பூர்ணமாய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய இருதயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு படிகளையும் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அவர் இம்மானுவேலாக, தேவன் ஜனத்தோடு தங்குகிறவராக, அவருடைய பரிசுத்த பிரசன்னமாகவே இயேசுவை அனுப்பி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சரீரத்தை குறித்து அப்படி சொன்னார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, 3 நாளில் நான் திரும்பவும் எழுந்திருப்பேன் என்பது அதனுடைய அர்த்தம். கொலோசியர் 2:9 மிகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். கொலோசியர் 2:9, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மிகவும் அருமையான பொருள் நிறைந்த ஒரு வசனம். தேவத்துவத்தின் பரிபூரணம், தேவன் என்று சொல்லப்படுகிற அந்த பரம்பொருளினுடைய பரிபூரணம் சரீர பிரகாரமாக இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. சரீர பிரகாரமாக இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. அவரே அந்த ஆலயமாக இருக்கிறார். அவரே தேவனுடைய பரிபூரணமாக இருக்கிறார். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாசமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதனால் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய நிறைவை நாம் காண்கிறோம். தேவனுடைய முழு சமூகம், தேவனுடைய முழு பரிபூரணம், அவருடைய முழு எல்லா குணாதிசயங்களும் சேர்ந்தவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். மத்தேயு 28:19-20 நமக்கு தெரிந்தது தான்.
இது உலகத்தின் கடைசி பிரியன் சதாகாலன் அவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு நமக்கு திரும்பவுமாக அதை நினைவுபடுத்துகிறார். இதோ நான் அவங்களோடு கூட இருக்கிறேன். சீஷர்களோடு கதை சொல்லுகிறார், அவரை ஃபாலோ பண்ணுகிற அவரை பின்பற்றுகிற ஜனத்துக்கிட்ட சொல்லுகிறதோ கடைசி பிறந்த நான் அவங்களோட கூட இருக்கிறேன். ஆகினால் இந்த ஐந்து படிகளை இதுவரைக்குமாக நான் பார்த்தோம். அவர் எப்படி இம்மானுவேலாக நம்ம மத்தியில் இருக்கிறார், எப்படியாக ஒரு தேவனுடைய ஆலயமாகவே அவர் இருக்கிறார், தேவனுடைய தேவத்துவத்தின் பரிபூரணமாய் அவர் இருக்கிறார் என்று பார்த்தோம். இதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த காரியம்தான் 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கிறோம், நீங்களே அந்த ஆலயம். வாசிப்போமா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 16 நாம் பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இப்போ தேவனுடைய அந்த தீர்மானம் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 6:16 மறுபடியுமாக கர்த்தர் அப்போஸ்தலன் அந்த இயேசு தேவனுடைய வார்த்தையை நினைவு கொடுத்துகிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. கர்த்தருடைய தீர்மானங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள், அவர் ஒவ்வொரு படியாய் எப்படியாக ஜனங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்கு நடத்தி கொண்டு வருகிறார் என்று நான் காரியங்களை நாம் பார்க்கிறோம். சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், சர்வ வியாபியாக இருக்கிற அவர் தம்முடைய ஜனத்துக்குள்ளே அவர் வாசமாக இருக்க விரும்புகிறார். அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களின் ஜனமாக இருப்பார்கள். அதுபோல் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆகினால் தேவன் இப்பொழுது ஆதாமிலே தொடங்கின கிரியை முற்றும் நிறைவேறாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஒவ்வொருவரையும் அதே ஐக்கியத்துக்கு அழைக்கிறார். நம்மோடு கூட நம்முடைய வீடுகளில் அந்த கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்குவதற்கு நாம் மிகவும் அனுகூலமான சூழ்நிலையை வைக்க வேண்டும். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று மாத்திரமல்ல, நம்முடைய சூழ்நிலையும் அதற்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். நம்மளை எவ்வளவு கர்த்தர் அந்த இடத்துல பிரியமாக இருக்க முடியுமோ அவ்வளவு பிரியமாய் நம்முடைய வீட்டையும் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் மற்ற எல்லா காரியங்களும் நமக்குரிய எல்லாவற்றையும் நாம் வைக்க வேண்டும். விசேஷமாக நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்தில் தான் அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 4:32 நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4:32 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கெடுவது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த பேசேஜை பார்க்கும்போது குறிப்பாக பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருக்குமானா நம்முடைய ஆலயமாகிய சரீரத்தில் கர்த்தர் வாசமாக இருக்க மாட்டார்.
எப்படி அன்றைக்கு எசேக்கியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அந்த மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக தேவாலயத்தை விட்டு எழுந்து போய் மலையின் மேலே வரமறைக்குமாக. நம்முடைய ஜீவியத்தை விட்டும் கர்த்தர் கடந்து போவார். நாம் சில வேளையில் இதை ஒரு பெரிதுபடுத்துகிறது கிடையாது. புதிய பட்டு காலத்தில் நாம் பார்த்தா குலசேரி கைத நிறுவத்திலையும் கூட பார்க்குறோம், விசுவாசம் இல்லாமல் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியாக உலகிய காரியங்களுக்கு விடுபட வேண்டும், எப்படியாக நாம் அன்பும் அதை படித்து அந்த குலசிய நிருபத்தினை படித்தவங்களாம் தெரியும். படிப்படியாக ஆண்டவர் அருமையாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அழகாக எழுதுகிறார். எப்படி நமக்குள்ளாக அன்பும் அந்த சமாதானமும் சாந்தமும் இருக்க வேண்டும். நாம் நம்மை சுற்றி இருக்கிற விசுவாசிகள் மத்தியில், நம்முடைய குடும்பத்தார் மத்தியில், நம்முடைய சொசைட்டியில் நம்ம எப்படி பரிசுத்தமாக அன்பாக தயவாக இருக்க வேண்டும், இதற்கு நாம் எப்படி மற்றவர்களுக்கு சாட்சியாக வார்த்தைகளை சாட்சியாக சொல்ல வேண்டும், கத்திரை குத்து சொல்ல வேண்டும், சாந்தமாய் சொல்ல வேண்டும், எல்லா காரியங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், நாம் அந்த காரியங்களெல்லாம் படிக்கும்போது ஏதோ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. உண்மையாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எச்சரிப்பையும் நாம் கவனித்து கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது தான் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மால் கடந்து வர முடியும். இந்த இடத்துலையும் பார்க்கிறோம், 4:30 மீட்டுப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளாக நம்முடைய சரீரத்தில் ஆலயமாக அவர் தங்கி கொண்டு இருக்கிறார். சகல விதமான கசப்பு வந்துச்சுன்னா ஆவியானவர் என்ன சார் நம்ம விட்டு போயிடுவார். கோபம், மூர்க்கம், இதெல்லாம் மனுஷருக்கு நேச்சுரலாக வர்றது தானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. நாம் எவ்வளவு கர்த்தருக்குள்ளாக அவருடைய வசனங்களையும் நடக்க வேண்டும். 32 இருக்கிறது, தயவா மன உருக்கமாக இருந்து. யாரிடத்திலும் தயவாக இருக்கணும், மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னிங்க. அப்போ தான் அந்த ஒரு ஜென்டல் ஸ்பிரிட் நம்மிடத்தில் தங்கி இருப்பார், நம்மிடத்தில் வாசம் பண்ணுவார். அந்த ஜென்டல் ஸ்பிரிட் நம்மிடத்தில் வாசம் பண்ணுவார். ஆகினால கர்த்தருடைய ஆலயமாக நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஷெக்கினா மகிமை என்று சொல்லுவாங்க. அந்த ஷெக்கினா என்னன்னா, டு லிவ் இன் யூ, உனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற. சாலமனுடைய தேவாலயத்தில் கர்த்தருடைய ஷெக்கினாவின் மகிமை வந்து இறங்கினது என்று இருக்கிறது. ஷெக்கினா என்ற வார்த்தை மூல பாஷையில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஆலயத்தில் வந்து இறங்குகிற மகிமையானாலும் புரியற்பாட்டு காலத்தில் நம்ம சொல்லுகிறோம், நமக்குள்ளாக வந்து இறங்குகிற மகிமை, அது நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற மகிமை. கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசமாக இருக்கும் என்று அப்போஸ்தலன் பேசுகிறார். ஆகையினால் எப்போதும் கிறிஸ்துவினுடைய ஆலயமாக நாம் இருப்பதற்கு நாம் எந்த வித தடையையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது. கூடுதலாக தேவ அன்பினால் நாம் அதை நிரப்போம். கூடுதலாக தேவனுடைய அவருடைய தன்மையை வெளிப்படுத்தும், அவருடைய சுவாபத்தை வெளிப்படுத்துவோம். அதற்காக நம்மை ட்ரெயின் பண்ணுவோம். நான் எப்படி பேசணும், நம்ம பேசுகிறது, நம்ம சிரிக்கிறது, நம்ம நடக்கிறது, பார்க்கிறது, ஒவ்வொரு காரியத்திலேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து மகிமைப்பட வேண்டும். அடுத்த குறிப்புக்காக கடந்து போகிறேன். 2 Corinthians 5:1-2 நாம் யோசிப்போம், சரி நம்முடைய சரீரத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், இனி நாம் மறித்த பிறகு எப்படி இருக்கும், அந்த சரீரம் பூமியில் என்ன செய்கிறது, போயிடுது இல்லையா, மண்ணோட மண்ணா. அப்போ அந்த ஆலயம் என்ன ஆகும்? 2 Corinthians 5:1-2 நாம் பார்க்கிறோம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகினால
நாம் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறது இந்த சரீரத்தில் நாம் இருக்கும்போது மாத்திரம் அல்ல, இந்த சரீரத்தை விட்டு நாம் பிரிந்து போகும்போதும் இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஒரு வீட்டை கொடுப்பார் என்று தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட உலாவி நம்மோடு கூட இருப்பதற்கு ஏதோ ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்மோடு கூட வாசம் பண்ணுவதற்கு, நம்மோடு கூட இருப்பதற்கு, அந்த இடத்துலையும் நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தை அந்த ஐக்கியத்தை இன்னும் கூடுதலாக நாம் உணரத்தக்கதான என்னோட சரீரத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகினால் இந்த தேவன் இதோடு நம்ம விடுறதில்லை, மரணத்தோடு விடுகிறதில்லை, தொடர்ந்து அவர் நம்மில் அவரோடு கூட இருக்கும்படியாக. அது எப்படி இருக்கும் என்று இப்பொழுது தெரியாது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம் அவரை போல் அவருடைய சாயலாக இருப்போம் என்று இருக்கிறது. ஆகினால் சில காரியங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகினால் மரணத்துக்கு பிறகு எப்படிப்பட்டதான சரீரம் நமக்கு இருக்கும் இருக்காதோ என்னன்னு தெரியாது. ஆனாலும் ஒன்று தெரிய, நாம் தேவனோடு கூட இருப்போம், அவர் நம்மோடு கூட இருப்பார். கடைசியாக முதலாக நாம் படித்த அந்த வசனத்துக்கு நம்ம கடந்து வரோம். வெளிப்படுத்தல் 21:1-3 வரைக்குமாக நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்த 21. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இது நம் பரம எருசலேமை பார்க்கிறோம். பரலோகத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்க, புதிய வானம் புதிய பூமி உண்டான பிறகு கர்த்தர் அவ்வளவு வரைக்கும் தன்னுடைய திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார். அவருடைய ஒரே நோக்கம் என்ன? மனிதன் தேவனோடு வாசம் பண்ண வேண்டும். நம்ம ஒவ்வொருவருடைய பெயரையும் வைத்து நம்ம நினைப்போம், நான் கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுவேன், அதான் என்னுடைய தேவனுடைய தீர்மானம், என் தேவனுடைய திட்டம் அதுதான், அதனால் அவர் கிரியை செய்து கொண்டு வருகிறார். ஆகினால் அவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். என்னோடு கூட உள்ளாகும்படியாக, என்னோடு கூட வாசம் பண்ணும்படியாக, என்னை அவருடைய மகிமையை நான் அடையும்படி என்னை நடத்தும்படியாக, என்னிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாக கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாட்களில் அவருடைய கரத்தை விட்டு ஆதாம் போனது போல கற்பனை கீழ்ப்படியாம ஓடி போய் அந்த தோட்டத்தில் இருந்த விருட்சங்களுக்கு இடையில் என்ன செய்கிறார்? ஒழித்து கொள்ளுகிறார். சில வேளை நம்ம கர்த்தருக்கு விரோதமாக எதையாவது செய்யும் போது, ஆவியானவர் நம்ம மனசாட்சியை குத்தும் போது, உடனே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விழுவதற்கு தைரியம் இல்லாமல் நாம் கூட அப்படிதான் மரங்களுக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டு வரும். இந்த வேளையிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார்கள். தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் நமக்கு உண்டு. அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் யோசித்து கர்த்தர் என்னிலே வாசம் பண்ண வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோமா? ஆதி முறை அந்த வரைக்குமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிலைக்கு எழுதும்போது எழுதுவார், இயேசு கிறிஸ்து இத்தனை ரட்சிப்புக்குரிய காரியங்களையும் நமக்கு செய்து, அதில் தான் எழுதுவார், தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வாசமாக இருக்கு, எல்லாவற்றையும் ஒரு கம்ப்ளீட்டட் சால்வேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, செய்து முடிச்சுட்டாரு, எல்லாம் தீர்மானமாக்கப்பட்டது, இனி நீங்கள் என்ன செய்யுங்க? பூமிக்குருவிகள் அல்ல
மேலானவைகளை நாடுங்க. கிறிஸ்து தேவனுடைய வரது வருஷத்தில் வீட்டிருக்கிற மேலானவைகளையே நாடுங்க. நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் மேலானவர்களை நாட நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து இருக்கிற இடத்துல நாம் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்ம கீழே உலாவி அவர் நம்முடைய தேவனாக இருக்கும்படியா இந்த வளர்த்தணி வழங்கி நம்ம ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர், அந்த மேலான திட்டம், அந்த அநாதி திட்டம், அந்த தீர்மானம் ஒவ்வொரு மூவாக கர்த்தாவே, ஒவ்வொரு அசைவாக எனக்காக, எனக்காக ஆண்டவரே, நான் உம்முடைய சாயலை தெரிந்து கொள்ளும்படிய, நான் உம்முடைய சமூகத்திலே ஜீவிக்கும்படியாய், நான் உம்மோடு உறவு கொண்டாடும்படியாய், நான் உம்மோடு ஐக்கியப்படும்படியாய், உனக்கும் எனக்கும் இடையே ஒன்றும் இல்லாம ஆண்டவர, அந்த பரிபூர்ண ஐக்கியத்தை ஆண்டவரே நான் பரிபாலிக்க எனக்கு தயவாய் ஒத்தாசை பண்ணுங்க. இந்த விட கர்த்தருடைய முகத்தை பார்த்து ஹாலலூயா, அந்த ஆவியாளுடைய சத்தத்தை என்று கேட்போமானால் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாம ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கே நீ அர்ப்பணிக்கிறாய் ஐயா, உங்களுடைய சித்தத்துக்கே நீ அர்ப்பணிக்கிறேன். நான் உங்களுடைய ஆலயமாய் நீர் என்னிலே உலாவி என்னிலே வாசம் பண்ணி உம்முடைய நாம் என் மூலமாக மகிழப்படும்படியாய் இந்த வார வேளையில் என்னை ஒரு முறையாய் கூட அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த வழியில் கர்த்தரை நோக்கி பார்த்து உங்களை இருதயத்தில் உங்களை நெஞ்சில் உங்களை கரத்தை வைத்து இந்த வழியில் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே எனக்கு ஒன்றே ஒன்று வேணும், நீர் என்னோடு வாசமாக இருக்கணும், நான் உங்களுடைய ஆலயமாக இருக்கணும். ஆண்டவர், நீர் எனக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த பரலோக பாக்கியத்தை, அந்த பரம எருசலேம என்ன அடைய வேணும். நீர் என்னுடைய தேவனாக, நான் உம்முடைய ஜனமாக, நீர் வாசம் பண்ணும் இடத்துல, நீர் உலாவும் இடத்துல ஐயா உம்முடைய அந்த ஐக்கியத்தை நான் இன்னும் உணரவில்லை. இந்த நாட்கள் உணர்ந்தது போல அல்ல, என்னுடைய ஜப நேரங்களை நான் இவ்வளவு நாட்கள் உணர்ந்தது போல அல்ல. ஆண்டவரே தடைகளை உடைத்தெறிவீராக. எந்தெந்த காரியங்களை நான் அப்புறப்படுத்த வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களை நான் விட்டு விலக வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களை பரவாயில்லை என்று சொல்லி நான் என்னுடைய ஜீவியத்தில் வைத்து பாராட்டி கொண்டு இருக்கிறனோ, இந்த வேளையில் ஆண்டவரே எனக்கு வேண்டியது நீர் மாத்திரம், உம்முடைய சமூகம் மாத்திரம், உம்முடைய மகிமை மாத்திரம். ஹாலலூயா ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் தகப்பனை நாங்கள் ஆண்டோட மை துதிக்கிறோம் ஐயா, எங்கள் தேவனுடைய ஆழமான ஆண்டவரே இந்த அன்புக்காக, உம்முடைய கிரியைக்காக நாங்கள் அன்போடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி தேவன் ஐயா, உலகத்தை சிருஷ்டித்தது முதல் ஆண்டவரே, உலகத்தினுடைய முடிவு பரிந்தவன், நித்தியம் நித்தியமாக நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஐயா, எங்களை நேசித்து எப்பொழுதும் எங்களோடு கூட உலாவி எங்களோடு கூட வாசம் பண்ணி மாத்திரமல்ல எங்களை உம்முடைய ஆலயமாக நீர் நிறுத்துகிற தேவனாயிருக்கிறபடியினால் உண்மை அஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். தொடர்ந்து நித்தியத்திலேயும் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீரப்பா. கர்த்தாவே உம்முடைய அன்பின் ஐக்கியத்தை விட்டு ஒரு நாளும் ஐயா ஒரு காரியமும் எங்களை பிரிக்காதபடிக்கு கர்த்தர் நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை பெருக பண்ணுங்க. எடுக்க வேண்டிய தீர்மானங்களை நாங்கள் எடுத்து ஆண்டவரே இன்னும் முன்னேறி செல்ல உங்களுடைய மகிமையை நாங்கள் காணும்படியாக, உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரவான்களாய் கர்த்தாவே ஐயா நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் தாழ்த்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இருப்பீர். ஆனால் ஆண்டவரே எத்தனை நன்மை ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் ஐயா. கர்த்தர் கட்டளையிடுவீராக, உம்முடைய மனதில் இருக்கிறபடியே ஐயா உம்முடைய நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியே அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரங்களை வழி நடத்துங்க. தெய்வ பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து பிரியசிங் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.